சிவகங்கை மாவட்டம் மாநகிரியில் 1500 கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. மாநகிரியில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அதில் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த சரத்குமார், விக்னேஸ்வரன், வினோத் கண்ணன், பெனாசிர்கான் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலை பொருட்களின் மதிப்பு 25 லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் கார், இருசக்கர வாகனம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மாவட்ட அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழாவில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மாநில அளவில் நடைபெறும் கலைத்திருவிழாவில் பங்கேற்க பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்றனர். கரூர் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற சுமார் 480 மாணவ மாணவிகள் மாநில அளவிலான குழு நடனம் இசைப்போட்டிகளுக்கு தேர்வு பெற்றுள்ளனர். மதுரை, கோயம்புத்தூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்பதற்காக தனியார் பள்ளி வாகனங்களில் அவர்கள் புறப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவிகள் மாவட்ட அளவிலான செவ்வியல் பறை இசை போட்டிகளில் வெற்றி பெற்று மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளுக்கு தேர்வாகியுள்ளனர். நாளை நடைபெறும் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்கவுள்ள மாணவ மாணவிகளை செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் மம்பியார் மஸ்தான் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மாணவ மாணவிகளுக்கு தேவையான பொருட்களை மம்பியார் மஸ்தான் வழங்கினார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியை திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஜி வெங்கடாச்சலம் தொடங்கி வைத்தார். அந்தியூர் தொகுதிக்கு உட்பட்ட சங்கராபாளையம் கிராமம் காக்காயனூர் சோழகர் காலனியில் 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 கான்கிரீட் சாலைகள் அமைக்கப்படவுள்ளது. இதற்கான பணிகளை அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஜி வெங்கடாச்சலம் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து தலைவர் குருசாமி, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வைத்தீஸ்வரன், முன்னாள் ஊராட்சி செயலாளர் கவின் பிரசாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமாநல்லூரில் இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. விராலிமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சத்தியசீலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த முகாமை வடக்கு மாவட்ட செயலாளர் கே கே செல்லபாண்டியன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய துணைச் செயலாளர் ரவிச்சந்திரன், அவைத்தலைவர் நேரு, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் குறிஞ்சிவாணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குன்னூரில் குடிநீர் குழாய் உடைந்ததை நகராட்சி ஊழியர்கள் உடனடியாக சீரமைத்தனர். குன்னூர் நகராட்சிக்குட்பட்ட 30 வார்டுகளுக்கும் ரேலியானை பந்தினி நீர்த்தேக்கத்திலிருந்து ராட்சத குழாய் மூலம் கிரேஸ் ஹில் நீர்த்தேக்கத்துக்கு குடிநீர் கொண்டுவரப்படுகிறது. இந்நிலையில் தண்ணீர் விநியோகம் செய்யக்கூடிய பெரிய குழாயின் நடுவில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகியது. இதனை அறிந்த நகராட்சி ஊழியர்கள் உடனடியாக குழாயை சீரமைத்து குடிநீர் குடியிருப்பு பகுதிகளுக்கு வழங்கினா்.